வணக்கம் நண்பர்களே. கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து இப்போ மறைஞ்சி கிட்டத்தட்ட 25-26 நாள் ஆகுது. அவரை வந்து அவரை பற்றி இப்போ செய்திகளை பார்த்தீங்கன்னா, அவர் வந்து இது மாதிரி நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணியிருக்காரு, நிறைய பேரை படிக்க வச்சுருக்காரு. அவர் சம்பாதிச்ச காசில் வந்து ஒரு ஒரு முக்கியமாக ஒரு 30% சொல்லப்போனால் அது 10% தான் வீடு இருப்பார் மிச்சம் மக்களுக்கு தான் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. உண்மை அவர் வந்து அவர் மாதிரி மனிதனை இனிமேல் பார்க்க முடியாது. அதாவது காமராஜர், எம்ஜிஆர் அடுத்து வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள், இனிமேல் ஒரு மாதிரி மனிதர் வந்து ஒரு தலைவன் தமிழ்நாடு கிடைக்க மாட்டான் அப்படிங்கிற கணக்கெல்லாம் பேசுகிறாங்க. என்ன சரி, நான் கேட்குறேன்யா, அவர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி உடம்பு சரியில்லாமல் இருந்தார்ல, இந்த இதே பத்திரிக்கை இதோ இந்த டிவிக்காரன் தானே இது மாதிரி இது இந்த நியூஸ்லாம் போடுறீங்க, அந்த டைமில் மட்டும் உங்களுக்கு ஏன் அப்படி அவரை வந்து கேலி கிண்டல் நக்கல் பண்ணி அவரை வந்து காமெடி ஆக்கி அவரை வந்து இவ்வளோ குடிகாரன் அப்படி இப்படிலாம் பண்ணி அவரை வந்து தரம் தாழ்த்தி அரசியலுக்காக இவ்வளவு கீழ்த்தரமான செய்திகளை கொண்டு போட்டுட்டு இப்போ மட்டும் அவரை பற்றி நான் அவர் அவருடைய உண்மையான விஷயங்கள் அப்புறம் போடுறீங்களே. அந்த மனுஷன் உயிரோடு இருக்கும்போது எவ்வளோ வேதனைப்பட்டிருப்பார், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பார், அவர் அதனால் அவர் எவ்வளோ மனவேதனை அடைஞ்சிருப்பார். ஆனால் உண்மை என்னைக்கு அழிஞ்சு போகாது, உண்மை அழிக்க முடியாது. இந்த மாதிரி வெளியிட்டான், இந்த செய்தி வெளியிட்டான் பாருங்கள் அன்னைக்கு, அந்த செய்தி வெளியிட்டவன் தான் இப்போ விஜயகாந்த் அவர் வந்து இப்படி இருக்கான் அப்படி இருக்காரு, அவருடைய அவரை பற்றி அப்படி அவருடைய வள்ளல் வாரி வள்ளல் அப்படி இப்படி போடுறான். ஏன்னா உங்களுக்குலாம் மனசாட்சி இல்லையாடா, அவருடைய தொண்டர்களுடைய சாபமே உங்களுக்கு சும்மா விளாட்றா. இந்த மாதிரிலாம் அப்போ இந்த மாதிரி கேலி கிண்டல் பண்ணி போட்டுட்டு இப்போ மட்டும் இங்கே இப்போ வந்து இந்த நியூஸ் மட்டும் எப்படி எங்கேருந்து வந்துச்சு? ஒரு மனிதனை வந்து மனிதனை மதிக்கிறா, இந்த மாதிரி மனுஷனை வந்து இழந்துட்டான். அவர் நல்லா இருக்கிற காலத்தில் அவர் இந்த மாதிரிலாம் நியூஸ் போட்டிங்களா நீங்கள்? மானங்கட்ட பயிர்களை